கோமாட்சி சார் ஆக்ரோஷமாக பேசுனாங்கல்ல, இவங்க மட்டும் இல்லை, களத்தில் இடுப்பளவு தண்ணி, கழுத்து வரைக்கும் தண்ணி, குழந்தைய தலையில் தூக்கி வச்சுட்டு வாய் வரைக்கும் தண்ணி, இப்படிலாம் வந்தாங்கல்ல பார்த்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரலையா அரசுக்கு? தவறாகவே எல்லாமே பேசுகிறீங்க, நீங்க தவறாகவே சரியா பதிவு பேசுங்க, பண்ணுங்க. நாங்கள் உட்காந்துக்கிறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 33 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் மழை பொழிவு நடந்திருக்கு, சரி. சரிங்களா? அதனுடைய தாக்கம் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடு, அப்படியா? ஏறக்குறைய 4 மாவட்டத்தில் எங்கே இப்போ திரும்பினாலும் தண்ணி தான், சரிங்களா அப்புறம் எதுக்கு நம்ம 4000 கோடி போட்டு சார்? மழைநீர் இருங்க வடிகால்லாம் சார், கட்டணும், நான் அதுக்கு தானே அந்த தண்ணி எல்லாம் போகணும்னு தானே கட்டணும். கட்டணும் சொல்கிறேன். அது வந்து ஒன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும்தான் கட்டணும், புரிஞ்சுக்கோங்க. சென்னைக்கு மட்டும்தான் நானும் கேட்குறேன். சென்னைக்கு தான் கட்டணும். சரி, அது ஏற்கனவே போன டிபேட்லேயே சொன்னேன். அது இன்னும் வந்து அந்த இது மெட்ரோ ட்ரெயின் விஷயம் இருக்கிறதுனால இன்னும் கனெக்ட் பண்ண முடியல. நீங்க தான் அப்படி சில சொல்றீங்க, சார் உங்க அமைச்சர் அப்படி சொல்லலையே. சார் 95% இங்க பணிகள் பாருங்க முடிஞ்சிருச்சு சொன்னது யாரு தெரியுமா? சார், அமைச்சர் கே என் நேர் சார் சொன்னாரு, இங்க மேயர் பாருங்க, பிரியாராஜன் சொன்னாங்க. இங்க பாருங்க, இன்னும் வந்து சில பகுதிகளில் வந்து கனெக்ஷன் கொடுக்கல. அந்த கனெக்ஷன் ஓஹோ, கொடுத்தோம். நான் அந்த அடுத்த 4000 கோடிக்கு அடி போடுற மாதிரி ஐயா இருக்கு. ஐயா கொஞ்சம் கேளுங்க ஐயா, ஏற்கனவே கட்டி அந்த கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட தண்ணீர் உள்ளே போகிறதுக்கு முடியலை. காரணம் என்னென்னா, ஏற்கனவே வேலை நாலாயிரம் செஞ்சா தானே, இருந்தா தானே இங்கே சார் பாருங்க வரும். சார், இங்கே பாருங்க, 4000 திறந்தாங்க, 6000 திறந்தாங்க. ஸோ அந்த தண்ணி வந்த உடனே இந்த தண்ணியை தள்ளிடுச்சே தவிர அதை வாங்கலை, உள்வாங்கலை. எது சரி, உள்வாங்கல எனக்கு புரியல, கொஞ்சம் செம்பரம்பாக்கம் விளக்கமா சொல்லுங்க. செம்பரம்பாக்கம் டைம் ஏரி கொடுக்குறேன், கேட்கறேன் நான். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் அதிகப்படியாக வந்ததுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஓ, அங்கே பேக் வாட்டர், அது இந்த ஏ செம்பரம் கடல் கோவிச்சுக்குச்சா? கடல் சார், கடல் இங்கே ஏரியிலிருந்து பாருங்க வந்தா நான் எடுத்துக்க மாட்டேன் சார், அப்படின்னு. இங்கே பாருங்க, அது கடல் கொந்தளிப்பு, புரிஞ்சுக்கோங்க. கடல் கொந்தளிச்சிருச்சா? ஆமாம், கடல் கொந்தளிச்சதுனால மக்கள் தானே தான் சார் ஏங்க, இங்கே பாருங்க கொந்தளிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க இல்ல கடல் கொந்தளிச்சிருச்சா? ஐயா, இங்கே கடல் நீங்க கொந்தளிக்காமல் அப்புறம் எப்படி இங்கே புயல் வந்துச்சு? என்ன விவரம்லாம் டென்ஷன் பேசுறீங்க? ஆகாதீங்க, என்னங்க நீங்க மட்டும் விவரம்லாம் டென்ஷன் பேசுறீங்க? ஆகாதீங்க. கடல் கொந்தளிக்காமலாம் இருந்துச்சு இருந்துச்சு, சார், அதுக்கு அலை காரணம் எத்தனை அடி உயரத்தில் அலை வந்துச்சு? இவ்வளவு விஞ்ஞான ரீதியா பேசுறீங்க, நான் 10 அடிக்கு சொல்றது மேல பட்ஜெட்டா, ஓ நான் வந்துச்சு, சொல்றது என்ன பேசுறீங்க? ஒரே நிமிஷம் சார், சும்மா ஒரே நிமிஷம் வராரு. இங்க பாருங்க என்ன தெரியுமாச்சு, என்னாச்சு? நீங்க சரியான முறையில கழிமுக பணி, கழிமுக பகுதியில மண்ணெல்லாம் எடுத்து தூர்வாரி இருந்தீங்கன்னு வைங்களேன், சரியா தண்ணி எல்லாம் உள்ள போயிருக்கும். அந்த 4000 கோடியை வாங்கிட்டு இப்ப இங்க வரைக்கும் பாருங்க, என்ன பண்ணுவாங்க? 4000 கோடி 4000 கோடிக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு சரி கேள்வி சந்தேகமா இருந்தா வெள்ள அறிக்கை கொடுங்க சார். இங்க வெள்ள அறிக்கை நாங்க கொடுக்குறோம், நீங்க கோர்ட்டுக்கு போங்க. 4000 கோடியை வந்து ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, சொல்லுங்க சார். மக்கள் தான் சார் இங்க சார், 4000 கோடியை வந்து நாங்க மோசடி பண்ணிட்டோம், வேணா கோர்ட்ல போங்க. நாங்க கோர்ட்ல எந்தெந்த டெண்டர் சார், இங்க பாருங்க, எந்தெந்த டெண்டர் எப்படி கொடுத்துருக்கோம் எல்லாமே அக்கவுண்ட்ஸ் இருக்கு, யாரும் எந்த பணத்தையும் எடுத்துக்கிடல, புரிஞ்சுக்கோங்க. யாருமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு நாங்க சொல்லவே இல்லை. 4000 கோடி என்னாச்சு? என்னாச்சுன்னா என்னங்க அர்த்தம்? என்னவோ நாங்க எடுத்துக்கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. 4000 கோடியில செலவு பண்ணினீங்களே, செலவு பண்ணாம எப்படி இருக்கும்? ஆனா ஏன் இன்னும் வெள்ளமா இருக்குன்னு பாருங்க. நான் தான் சொல்றேன், நாங்க ஊழல் பண்ணிட்டோமா, செலவு பண்ணிட்டோமா? ஏன் இங்க பாருங்க, நெஞ்சுதான் குறுகுறுன்னு இருக்கும். சில பகுதிகளில் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்க முடியல, புரிஞ்சுக்கோங்க. மெட்ரோ பணி நடக்கிற காரணத்துல 2 வருஷம் சில இடங்கள்ல கனெக்ஷன் கொடுக்க முடியல. 2 வருஷமா சில இடங்கள்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். 2 வருஷமா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சா? வேலை நடந்து இதை தொடங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சா? இடையில இடையில மழை பெஞ்சதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? இடையில இடையில வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மழை வருது சார். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இடையில எல்லாம் மழை பெஞ்சதுனால அந்த ட்ரென்ச் கட் பண்ண ட்ரென்ச்ல ஃபுல் ஆகி அந்த தண்ணியை பூரா கடத்திட்டு இருந்தாங்க சார். பாருங்க, நான் மனசா இங்க பாருங்க, ஜனவரி மாசம் மழை வந்துச்சு. இங்க பாருங்க சார், 2023ல ஜனவரி மாசம் ஒரு 10 நாள் மழை வந்துச்சு, அதுக்கப்புறமா மழையே கிடையாது சென்னையில. தண்ணிக்கே என்ன பண்ணுவோங்கிற அளவுக்கு நம்ம போனோம். நீங்க எதை சொன்னாலும் பொய்யும் புரட்டுமா சொல்றீங்க. நான் இந்த என்ன பொய் சொல்லுங்க, மக்கள் வந்து இப்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை, அதை வந்து நான் மறைக்கல. வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னு பேக் எடுத்துட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு. இவரை மாதிரி எத்தனை லட்சம் பேரு சென்னை விட்டு வெளியில போயிருக்காங்க? நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காமிக்கவா? இங்க பாருங்க, இப்ப கூட இல்ல சார், இங்க பாருங்க, பள்ளிக்காரன் போவோம். இங்க பாருங்க, வடவர்கள்லாம் நீ கிளம்பி எல்லாம் ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்காங்க. தப்பு சார், சார் சாரியா தான் தப்பு சார். இல்லன்னு சொல்ல, இங்க பாருங்க, நீங்க வயசுல மூத்தவர், என்ன இல்ல தப்பு தப்பா பேசக்கூடாது. என்ன தப்பா என்ன? வடவர்கள்
மலைப்பொழிவு அதிகமான மலைப்பொழிவின் காரணமா தண்ணி வந்தது உண்மை. அந்த தண்ணிய நாங்க ஒரே நாளையில அவ்வளவு தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்க கடவுர் கஜன் இல்ல, நாங்க குடிச்சு என்ன பல பேர் பார்க்காம இருக்கலாம். நாளைக்கு யூடியூப்ல இருந்து வந்து பாக்கட்டும் சார். மக்கள் மக்கள் வந்து கேட்டு போவீங்கல்ல, நாங்க மக்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்கல்லன்னு உங்க கட்சிக்காரங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. மக்கள் சிரமப்படலையும் நாங்க பதிவு பண்றோமா? அங்க பாருங்க, மக்கள் சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தை நாங்களும் அவங்களுக்காக நாங்களும் அல்லு பகல் பாராம. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டுல நைட்ல தூங்கி வீட்டுல தூங்கி பேசுறீங்க. வடி வச்சிருக்கலாம். எத்தனை பேர் தெரியுமா விஐபி வீடுகளுக்கு மட்டும் படகு வந்துச்சு? அப்படி நாங்க ஓட்டு போட்டோம். யாருக்கும் விஐபி வீடு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்லல. அது பேரிடர் அந்த குரூப் அவங்க வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி மீட்பு குழு தான் வேலை பார்த்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேலை பார்க்கல, பாருங்க மாநகராட்சி வேலை பார்க்கல. மாநகராட்சியில தானே அவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய மீட்பு குழு நீங்க அந்த குழு நடக்கல. எல்லா வேலையும் மாநகராட்சி தானே பண்ணிட்டு இருக்கு. எங்க நடந்துச்சு வேலையை பத்தி கேட்கல சார். இங்க எல்லாத்தையும் நிவாரணம் கொடுத்து மீட்கிறோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லா மக்களையும் போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பால் உள்ளபடியே தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்கயோ ஒரு இடத்துல வந்து சேரலாம். யாருக்குமே ப்ளூ பேக்கெட் பால் ஒரு லிட்டர் 100 ரூபாய் இல்லங்க. பச்சை பாக்கெட் ஒரு லிட்டர் அரை லிட்டர் 100 ரூபாய். நாங்க அரசு தரப்புல இருந்து கெனாமா பால் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல பிச்சை போறோம், பிச்சை போடலங்க. எங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கோங்க சார். எனாமா கொடுக்கறேன் சார். பால் சப்ளை ஒழுங்கா பண்ணி கரெக்டா நடங்க. ஒரு லிட்டர் பதை விலகிட்டு போங்க. பொறுப்பு எடுத்துக்கிட்டு பதை விலகிட்டு போங்க. நீங்க தான் சொல்ல ஆட்சி காலத்துல எல்லாம் இங்க உடனே உடனே எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சா? கஜா புயல் எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு. நல்ல பணக்கு தான் தெரியும். நல்லா போய் சொல்றீங்க. சும்மா யார் போய் நாங்க போய் சொல்றோம். நீங்க போய் சொல்லுங்க. நீங்க வந்து போய் மோட்டு பிளான் போய் மோட்டு கேங்க. தாலி போட்டையால நான் வாங்க இல்ல தான டிபேட்ல உங்க கூட பேச இந்த மாதிரி பேங்க கோர்ட்டுக்கு போங்கன்றா. நான் கூட நேரடியா பேசுறாங்க. ப்ளீஸ் நேரடியா உங்க கூட பேச கூடாது. 4000 கோடி வாங்கி இருக்காங்க. வாங்கி ஊழல் அமைச்சர் உதயநிதியை பார்த்து அந்த டீச்சர் அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்களா, என்ன பண்ணீங்க நீங்க? என்னம்மா சொல்லுமா? அவ்வளவுதானே தண்ணி நிக்குது, அவ்வளவுதானே பாப்பாங்க, இப்படிதான் சொல்லிட்டு போனீங்க. அதே சுப்பிரமணியம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ராத்திரி பகல் பாராது அவங்க சுத்திட்டு இருக்காங்க தண்ணியிலேயே.
நைட் அண்ட் டே தூங்காம இவங்க தண்ணில தேங்கி மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. இல்ல உதயநிதிக்காக தண்ணி அடிக்கிறீங்க நீங்க. நான் வந்து சரின்னு சொல்றேன் சார். சார் கார்த்திக் சார், நீங்க சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை பேர் சாப்பாடு வேணும்னு சொல்லி பாத்திரத்தை எடுத்துட்டு வெளில வந்தாங்க? எல்லாருமேங்க, எல்லாருமேங்க. அதாவது அவங்கவுங்க தண்ணியில அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா முழுகிடுச்சுங்க. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா முழுகி அதுக்கு மேல இருக்காங்க. மேல இருந்து அவங்க கயிறை கட்டி இறக்குறாங்க. அவங்க வேதனையோட இருக்காங்க. உடனடியா வெளியேற்றுறதுக்கு என்ன வழி சொல்லுங்க, நாங்க அதை செய்யறோம். சரி சொல்லுங்க. அப்ப ஆட்சியிலேயே இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க கிளம்பிருங்க சொல்லுங்க. வழி தெரிஞ்சவங்களும் வந்து ஆட்சி பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் ரகசியம் மாதிரி. இங்க பாருங்க, நீங்க ஆட்சி நடத்துவோம், நாங்க ரகசியம் தெரியும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னா உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லணும். நீட் தேர்வுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா ஐடியா வந்து அவர் சொல்லணும். இப்ப தண்ணிய வெளியேத்தணும்னா என்ன பண்றதுன்னு வந்து சொல்லுங்க. அப்ப அவரே முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்க வீட்டுக்கு தான் போகணும். போறப்ப நாங்க போய்க்கிறோம். அது வெளிய மக்கள் அனுப்புவாங்க. கோமாட்சி சார், கொஞ்சமாவது நீங்க அரசியல் சார்பற்றவர், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஒரு நடுநிலையா நீங்க சொல்லுங்களேன். நீங்களும் தானே உங்க பக்கத்து வீடு எல்லாம் பாக்குறீங்க. எத்தனை இடத்த நீங்க தாண்டி இங்க பாருங்க. நான் பேசுறது உங்களால நான் நாலு நாளா நான் ஃபீல்டுல இறங்கி இப்ப இருக்கேங்க. இப்ப இதுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் எங்க இருந்து வரேன், வேலைச்சேரியில இருந்து நான் வந்தேன். அது தெரியுமா உங்களுக்கு? வந்து அவசரம் கூட இல்ல. எங்க யார் சொன்னா நான் சொட்டு தண்ணி இல்லன்னு சொன்னா? வேலைச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி மூன்று அடி தண்ணி நிக்கிது இல்லன்னு சொல்லல. வெள்ளம் வடிஞ்சு போச்சு அப்படிங்களே. நீங்க அப்ப என்ன போய் ரெஸ்க்யூ ஆபரேஷன் பண்ணீங்க? இங்க பாருங்க, வேலைச்சேரி மெயின் ரோட்ல தண்ணி இல்ல, மற்ற பகுதி எல்லாம் தண்ணி இருக்கு. சுப்பிரமணியன் அமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தையும் நாங்க செஞ்சு முடிச்சிருவோம். சிட்டில மெயினான இடங்கள்லாம் தண்ணி இல்ல சார். இங்க பாருங்க, கோடம்பாக்கம் ஏரியா, சூளைமேடு, இங்க பாருங்க சூளைமேடு, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், இந்த மாதிரி மெயினான ஏரியா தண்ணி இல்ல. இன்னொரு தடவை இதை சொல்லாதீங்க சார், எனக்கே கோவம் தான் சார். சூளைமேடுல எங்க தண்ணி? மூணு நாள் ஆச்சு சார், மூணு நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்க இருக்கு? சூளைமேட்ல தண்ணி இறங்கி மூணு நாள் ஆச்சு சார், தண்ணி இறங்காம. இன்னைக்கு காலையில தான் தண்ணி எடுத்தாங்க, நானே சாட்சி. அதுதாங்க இன்னைக்கு எடுத்தாச்சு, காலையில எடுத்தாச்சு. காலையில அவங்க அத தான் சொன்னாங்க. இங்க பாருங்க, கூச்சப்படாம போய் சொல்றாங்க பாருங்க. அந்த டேங்க் அங்க வந்து எப்ப சம்பரம் பாக்க தண்ணி? இங்க பாருங்க, நான் உங்க பேட்டி எல்லாம் வச்சிருக்கேன் சார். இங்க பாருங்க, இப்பவே எடுத்து போடுறேன். என்னெல்லாம் பேசுனாங்கன்னு பாத்தீங்களா இந்த தொகுப்புல? இங்க பாருங்க, அவங்க மெயின் ரோட பத்தி சொல்லிருக்காங்க. இப்ப மவுண்ட் ரோடு போகுது, நுங்கம்பாக்கம் ஹை ரோடு நல்லா இருக்கு. இப்ப உங்க ஆபீஸ்ல முன்னாடி பெரிய ஆளுங்களா சார்? நீங்க மவுண்ட் ரோட்ல கூட நீங்க பிளாட் வாங்கி இருப்பீங்க சார். எங்களை மாதிரி ஏழப்பட்டவங்க எங்க சார்? நாங்க இங்க பாருங்க, இத வந்து நீங்க இந்த இதுல சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோங்க. அதுக்கு இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு துரித நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு. எப்ப சார் துரிதம்னா என்ன தெரியுமா? உடனடியா மோட்டார் வச்சு இப்ப செம்மஞ்சேரியிலயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தொரைப்பாக்க ஏரியாலயோ வேலைச்சேரி ஏரியாலயோ மோட்டாரை வச்சு அந்த தண்ணி எல்லாம் இழுத்துற முடியாதுங்க. தண்ணி வந்து அது எங்க பார்த்தாலும் கடல் மாதிரி இருக்குங்க, கடல் மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் சார் அதை எப்படி மோட்டார் வச்சிடலாம்? அந்த ஏரியால இருந்து எடுக்கணும். 4000 கோடி எங்க செம்மஞ்சேரிக்கும் வேலைச்சேரிக்குமா 4000 கோடியை கொண்டு செலவு பண்ணோம்? என்ன பேசுறீங்க? இன்னொரு 4000 கோடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு வாங்குவீங்களா? நீங்க புரியாம பேசுவீங்க. 4000 கோடி நீங்க உங்க ஆட்சி காலத்துல ஒரு 8000 கோடி இங்க பாருங்க, 8000 கோடி வாங்கினீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோட மழை பெய்ஞ்சோட டி நகர்ல தண்ணி நின்னதுக்கு ஸ்மார்ட் சிட்டிய சொன்னீங்க. சரி ஓகே, நீங்க சரி பண்றதுக்கு தான் 4000 கோடி வாங்கினீங்க. 4000 கோடி என்னாச்சு? நாங்க தான் கட்டி இருக்கோம் சொல்லி இருக்கோம். என்ன சார் என்ன கட்டின என்ன லட்சணம் கேக்குறாங்க? என்ன கிளம்ப வெள்ளம் வந்துச்சு சார்?
தகுதி இல்லையா? என்ன தகுதி? என்ன தகுதி இவர்? சும்மா பெண்களுக்குனால எதை வேணாலும் பேசுறாங்க. இவர் ஆதிமுக பத்தி சும்மா இருக்கு. நம்ம சும்மா இருக்கு. கலம மதியம் 2:30 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஃபீல்டுக்கு வந்துட்டார். ஃபீல்டுக்கு வந்துட்டார். மத்தவங்க எல்லாம் வரலையா? மத்தவங்க வரலையா? நாங்க போட்டோ ஷூட் நடத்திட்டாரு உங்க முதலமைச்சர். போட்டோ பேசிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வந்து போட்டோங்க. மற்ற ஆட்களுக்கெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல இருந்து தானங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அவரே இங்க வந்தாச்சுன்னா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும்? 10 மீடியா கூப்பிட்டு வந்து போன்ல பேசணும் முதலமைச்சர். ஃபீல்டுக்கு வரட்டுமே. ஃபீல்டுல வந்தா ஒருத்தர் மட்டும் தான் வர முடியும். ஏரியால போனா தான் எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க வந்து வந்தாலே போய் மூட்டைகளை நீங்க எதை வேணாலும் பேசலாம். பேசுங்க. வந்தாலே அராஜகம். அவர் நேரம் ப்ளீஸ் அப்சரா சும்மா.